வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. காலையில் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கும், இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது, ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஏன்னா டெல்லி நாடாளுமன்ற தேர்தலில் 7 சீட்லேயும் வந்து காங்கிரஸ் நிற்க போகிறதா அல்ட்லம்மா அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர் அறிவிச்சிருக்காங்க. அதனால் பெரிய பரபரப்பு. அதற்கு உடனே பதில் சொன்ன ஆம் ஆத்மியில் இருக்கவங்க, இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை, காங்கிரஸ் இப்படி பேசினால் இந்தியா கூட்டணி வந்து நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு கலந்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடும் அப்படின்னு பேசிய பேச்சு. உடனே காங்கிரஸ்லேருந்து ஏற்கனவே நேற்று ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்ட தலைவர்கள், குறிப்பாக தீபக் பபரியா, அவங்கெல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து, தீபக் பபரியா காங்கிரஸை சேர்ந்தவர் சொல்கிறாரு, ஸ்போக்ஸ் பர்சன், அல்ட்ராமா பேசுனது அவருடைய சொந்த கருத்து, இது வந்து காங்கிரஸோட ஹைகமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்குமான உறவு நீடிக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, உடனே ரியாக்ட் பண்ண சஞ்சய் ராகவத், மகாராஷ்டிராவுடைய எம்பி, உத்தவ் தாக்கரே எம்பி, காங்கிரஸ் ராகுல் காந்திக்கும் ஆம் ஆத்மிக்கும் தொடர்பு இருக்குது, பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் அவங்க கூட்டணியில் தான் நிற்க போகிறாங்க, இது வந்து பிஜேபி பண்ணுற திட்டமிட்ட சதி, ஒரு சில பிஜேபிக்கு வேண்டிப்பட்ட ஊடகங்கள் இதை பெருசு பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணி உடைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு அவர் பேசிய விதம் எல்லாம் பார்க்கும்போது, டெல்லியில் ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு நெருங்கி வந்துருச்சு, அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த பேச்சு. முதல்ல ஒரு விஷயம், இப்போ ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது, இப்போ தொலைக்காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்கும்போது, அந்த செய்தியை பற்றிய உண்மைத்தன்மை ஆராயாமல் இருப்பது பெரும்பாலும் எல்லோரும் ஆராய மாட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஓபிஎஸ், பன்னீர்செல்வம், இல்லை வந்து ஸ்டாலின் அவர்கள், இல்லை அண்ணாமலை, இவங்களை பற்றினா நமக்கு தெரியும் அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு சொல்லிட்டு. ட்ராக் ரெக்கார்டு என்னன்னே தெரியாத ஒருத்தர் வந்து பேசினார், இப்போ அல்ட்லம்மா அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க காங்கிரஸை சேர்ந்தவர். நம்ம கூட யோசிப்போம், அல்ட்லம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்க? காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர் வந்து டெல்லியில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு சொன்னால் இது ஆம் ஆத்மிக்கு கோபம் வரும்னு தெரியாதா? ஏன் இப்படி பேசுகிறாங்க? அப்போ லக்மா அவங்க வந்து பிஜேபியை சேர்ந்தவரா? ஆம் லக்மா அப்படின்னு நினைப்போம். அவருடைய பழைய ரெக்கார்டு என்னென்னா, ஆம் லக்மா வந்து ஏற்கனவே அவங்க வந்து காங்கிரஸில் இருந்து அதுக்கப்புறம் ஆம் ஆத்மியில் போய் நாடாளுமன்ற உறுப்பினராகி அந்த கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பிரச்சனைங்கிறதுனால மறுபடியும் தாய் கழகமான காங்கிரஸுக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் அங்கே உட்டில் அங்கே அவங்க கட்சியில் போயிட்டு மாறி வந்ததுனால ஏற்கனவே அங்கே உள்ள பிரச்சனை நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை அங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது இங்கே வந்து லக்கப்மா அங்கே இருந்தாங்கல்ல, அங்கே இருக்கும்போது அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் வந்து அந்த கருத்து மோதல் இருக்கும்ல, உள்ளே ஒரு கட்சியில் இருந்தால் ரெண்டு பேருக்கும் நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதனால அல்ட்லம்மாவுக்கும் அங்கே இருக்கக்கூடியவருக்கும் பிரச்சனை. அதனால தான் அல்ட்லம்மா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் நாங்கள் வந்து டெல்லியை முழுமையும் நிற்பதற்கு கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம், கட்சியை பலப்படுத்துகிறோம்னு சொன்ன வார்த்தைக்கு உடனே அவர் ரியாக்டன் கொடுக்குறாரு. இது ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் இடையான தனிப்பட்ட பிரச்சனை. ஆம் ஆத்மியை வெறிச்சல் ஓட்டணும் அப்படின்னு அல்ட்லம்மா நினைக்கிறாங்க. அல்ட்லம்மாவை வந்து காங்கிரஸ்லேருந்து எடுக்கணும்ட்டு ஆம் ஆத்மியில் இருக்க நினைக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கு நினைக்கிற சண்டையை தொலைக்காட்சிகள், யூடியூப் எல்லாரும் சேர்ந்து என்ன உருவாகுச்சுன்னா, ராகுல் காந்திக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சண்டை, இந்தியா கூட்டணி உடைந்து போச்சு, பிஜேபிக்கு தானே வேணும். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மிக முக்கியமான பிரபலமான ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் இதுதான் செய்தியே, மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ், அதாவது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் உடைந்து விட்டது, இந்தியா கூட்டணி ஆரம்பத்திலே உடைந்தது அப்படின்னு. அதாவது ஏற்கனவே சரத்பவார் வெளியில் போவார்னு எதிர்பார்த்தாங்க, சண்டை வந்து வெளியில் போல. அதுக்கு முன்னால் நிதிஷ்குமார், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிதிஷ்குமார் ரொம்ப நல்ல அமைச்சர், அமைச்சர் ஒருத்தர், ஒன்றிய அமைச்சர் நிதிஷ்குமார் ரொம்ப நல்லவர், எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிதிஷ்குமாரை முதல்ல உடைக்க பார்த்தாங்க, முடியல. அதுக்கப்புறம் சரத்பவார், இப்போ ஆம் ஆத்மி. இப்போ ஆம் ஆத்மிக்கு உங்களுக்கும் தான், பிஜேபிக்கு ஆமலாம் காங்கிரஸாவது ஆம் ஆத்மி ஏற்றுக்கு, உங்களை ஏற்றுக்குமா? ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு டெல்லியை பிடிச்சி அங்கே முதலமைச்சராக உட்காந்தா அவருடைய அதிகாரம்லாம் பறித்து ஒரு மாநகராட்சிக்கு இணையான ஒரு பவரை வந்து இன்றைக்கி ஆம் ஆத்மி கொடுத்துட்டீங்க, அவங்க எப்படி உங்களோட சேருவாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, பிஜேபி ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் விட்டு போனால் யாருக்கு இழப்பு? ரெண்டு பேருக்குமே தான் இழப்பு, ஆம் ஆத்மிக்கு தான் இழப்பு, காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அகில இந்திய கட்சி எத்தனை இடத்துல இருக்காங்க, ஆம் ஆத்மி ரெண்டே ஸ்டேட்டு தான். அதனால் ஆம் ஆத்மியும் விவரம் இல்லாமல் இல்லை, அவர்களுக்கும் ஆதாயம் இருக்கிறனால இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களால் தான் ஆம் ஆத்மிக்கு ஓரளவுக்கு நம்ம மக்களவையில் மாநிலங்களவையில் வாக்குகள் கிடைச்சது. இல்லை ஆம் ஆத்மி தானே ஓட்டு போடும். இன்றைக்கி மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாடுலேருந்து எல்லாமே இந்த கருப்பு சட்டத்துக்கு எதிர்த்து ஓட்டு போட என்ன காரணம்? குறிப்பாக காங்கிரஸ்
ஏன்னா காங்கிரஸுக்கு நேர் எதிர்கட்சி பஞ்சாப்லையும் இங்கேயும், குறிப்பாக பஞ்சாப்ல காங்கிரஸ் இருந்த ஆட்சியை பறித்தது ஆம் ஆத்மி. இன்னும் குறிப்பாக சொல்கிறோம், குஜராத்தில் பெருமளவு காங்கிரஸோட வாக்குகளை காலி பண்ணாங்க, இமாச்சல பிரதேசத்தில் காலி பண்ணாங்க, சொல்லிகிட்டே போகலாம், கோவாவில் காலி பண்ணாங்க, இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அல்கலம்மா கூறிய ஒரு கருத்துக்காக ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் உடைந்து விட்டது அப்படின்னு தமிழ்நாட்டில் கூட முக்கியமான செய்தியெல்லாம் நீங்கள் பாருங்கள், யூடியூப்ல தான் போட்டிருப்பாங்க. அதாவது வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி உடைந்தது, அல்கலம்மா யார், அதாவது தெரியும் அல்கலம்மாங்கிறவங்க யாருன்னே தெரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது தான் வருத்தமான விஷயம். அல்கலம்மா யார், அவங்களோட பழைய வரலாறு என்ன, காங்கிரஸ்லேருந்து எப்படி ஆம் ஆத்மி போனாங்க, ஆம் ஆத்மியில் என்ன பிரச்சனையில் காங்கிரஸ்க்கு வந்தாங்க, தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இருக்குது. இப்போ இங்கே சொல்கிறாங்கல்ல, அவர் இப்போ பொன்னையன் பேசுனது அவருடைய கருத்துங்கிறனால அந்த மாதிரி கதை தான் அது. அதனால் அல்கலம்மா பேசுனதுக்கு தீபக் பபோரியா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தி கார்கேட்டை நாங்கள் ஆலோசித்தோம், எங்கள் கூட்டணி எங்களுடைய அலையன்ஸ் மிக மிக உறுதியாக உள்ளது அப்படின்னு அவர் சொன்ன உடனே சஞ்சய் ரகாவத் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டெல்லியிலும் பஞ்சாப்பிலும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வைத்து போட்டியிட போடுகிறது. ஒருவேளை போட்டியிடுறது உறுதி அடிச்சிருந்தாலும் சொல்கிறோம், இப்போ இருக்க நிலைமையில் போன தடவை 7-7 பிஜேபி மக்களவையில் டெல்லியில், இப்போ நின்னதுன்னா பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில், டெல்லி நிறைய பேர் அதை கேட்கும்போது சொன்னாங்க, முதல்ல நீங்கள் 7 சீட் ஜெயித்தாங்கல்ல மக்களவையில், அந்த மக்களவையில் பிஜேபி அந்த எந்த இடத்துல ஜெயித்ததோ அங்கே காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் அந்த ரெண்டு ஓட்டையும் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது வந்து 75,000 ரொம்ப குறைச்சலாக சொல்கிறேன், 75,000 ஒரு தொகுதியில், அது வடக்கு டெல்லியில், அங்கே தான் கம்மியான வாக்கு. இப்படி பார்க்க போனால் 7-7 இந்த கூட்டணி ஜெயிக்கும். ரெண்டு பேரும் 3 நாளையும் நிலை விட்டுனா கூட ரெண்டு பேருக்கும் ஆதாயம் தானே, ஒன்றுமே இல்லாததுக்கு. அதேமாரி பஞ்சாப்பில் தான் நமக்கு தெரிஞ்சு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் அங்கே விட்டு கொடுக்கும், ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சி இழந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி எல்லாரும் பொது எதிரியான பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடியிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அந்த வதேரா பிரியங்காவுடைய கணவருக்கு வந்து ஈடி வச்சு தொல்லை கொடுக்கறது, இங்கே வந்து பொன்முடி அவங்களுக்கு பிரச்சனை, தெலுங்கானா பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு பிரச்சனை, இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். இன்னொரு 6 மாதம் மிகப்பெரிய பிரச்சனையை அனுபவிச்சு, 6 மாதம் கூட இல்லை, நமக்கு தெரிஞ்சு நவம்பரில் எலெக்ஷன் வந்துடும், 5 மாதம், இன்னொரு 3 மாதம் தாக்கு பிடிக்கணும் பிஜேபிகிட்ட. பிஜேபி எதையும் பண்ணும், இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை எல்லா விதமான அஸ்திரங்களிடும், அதுக்கு உதாரணம் தான் இப்போ டெல்லியில் வந்து இதில் கேரளாவில் வந்து பினராயி விஜயன் மேலே லஞ்ச ஒழிப்பு, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் சுதாகர் மேலே லஞ்ச ஒழிப்பு, எல்லாம் பண்ணும். இப்போ வந்து பிஜேபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குதுங்கிறது இதோட, அதாவது என்னென்னா எல்லா கட்சியும் உடச்சிடணும், ஆம் ஆத்மி இது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாங்கன்னா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம், தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களில் ஒரு 3 மாநிலங்களில் வந்து ஆம் ஆத்மி அக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, ஏன்னா ஊழலுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. இப்போ அவர் போய் ஆம் ஆத்மி போயிட்டு மக்கள்கிட்ட, ஏன்னா காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி வந்து மோசமான கட்சின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே காங்கிரஸ் ஊழல் கட்சி, இவர் ஏங்க போய் காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நிறைய தவறுகள் கடந்த காலத்தில் செய்துள்ளது, அதுக்கு நமக்கும் வந்து அது சந்தேகமே இல்லை, நாம் காங்கிரஸில் கண்டபடி திட்டியிருக்கோம், அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னைக்கு மதவாதம் அப்படிங்கிற செய்தியை, மதவாதத்தை ஒழிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கு பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம். முதலில் ஆபத்தானது மதவாதம், பிஜேபி மதவாதமும் ஒன்று ஊழல்வாதமும் ஒன்று, பிஜேபி ஆள தகுதி இல்லாத கட்சி அப்படின்னு அவர் பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணுவார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நோக்கப்படுத்தி நொந்துட்டீங்க, ஏன்னா அவர் வந்து காஷ்மீருக்கு வந்து அந்தஸ்து கொடுக்கறதுக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், நீங்கள் அப்படியே அமைதியாக அவரை கொண்டு போயிருக்கலாம், அவரை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணி, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் டிஸ்டர்ப் பண்ணுறதே நீ பிஜேபியோட நோக்கமே, இவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது, சரத்பவாரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது, எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாத்தையும் எதிரியாக்கிட்டீங்க, நீ யாரும் உங்களோட அணுக்கமாக இருப்பா. இன்னைக்கு டெல்லியில் இந்த அல்கலம்மா பேசியதுக்கு தீபக் பபோரியா கொடுத்த விளக்கம் மிக மிக அற்புதமான விளக்கம், இப்போ டிவி சேனலில் தான் ஓடிட்டு இருக்குது. இந்த விஷயம் இப்போதுக்கு முடிவுக்கு வந்து விட்டது, இந்தியா கூட்டணி உடையவில்லை, இன்னும் அதிக தெம்போடன் இருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அகல பாதாளத்துக்கு பிஜேபி போகுதுன்னு தீபக் பபோரியா சொல்றது உண்மையாயிரும்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.